இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான ஆனைக்கட்டி, பாலமலை, பொன்னூத்து அம்மன் கோவில் மலைப்பகுதிகளில் சுமார் 50 மேற்பட்ட காட்டு யானைகள் உள்ளன. இவைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அவ்வப்போது மலையடிவார பகுதிகளில் உள்ள ஊர்களுக்கு வந்துவிடுகின்றன. இதற்காக வனத்துறையினர் யானைகள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருந்தும் சில நேரங்களில் மனித விலங்கு மோதல்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இந்த நிலையில் குருடம்பாளையம் ஊராட்சி, கதிரநாயக்கன்பாளையம், லட்சுமி நகர் ஃபேஸ் 3 கிரீன்ஃபீல்டு பகுதிக்கு மலைப்பகுதியிலிருந்து இரவு 9:30 மணியளவில் இறங்கி வந்த 2 காட்டு யானைகள் வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்காக வைக்கப்பட்டிருந்த வாழை மரங்கள் மற்றும் தென்னை ஓலைகளை பிடுங்கி சாப்பிடும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் அங்கு நின்றிருந்த 2-வீலரை பந்தை போல உதைத்து விளையாடும் காட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.